வணக்கம் நண்பா நண்பி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிறேன். டெம்ப்ளேட்டும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோக்கில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு 1:1 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பேக்ரவுண்டாக செலக்ட் பண்ண சொல்லும் லெஃப்ட் சைட் அந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிங்க ஓகேங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 4 சேர்ந்தாக வந்திருக்கு. வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணியிருப்பாரு எவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணி விடுங்க ஓகேங்களா. ட்ராக் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த ஃப்ரேம் இமேஜை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. நண்பர்கள் வந்து ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா வீடியோ எல்லாத்தையும் மேக் பண்ணியிருப்பாரு அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த் கொண்டு வந்துங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கத்துக்கல ஆப்ஷன் பக்கத்தில் அந்த பாக்ஸ் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வந்துருச்சு ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த 3-4 பாக்ஸ்லேயும் வந்து நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்க இந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் தான் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து காட்ட போகிறேன். ஏன்னா நல்லா பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணி நம்ம வந்து கொலாஜெலாம் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணோம் இல்லையா. இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து டூப்ளிகேட் நிறைய எடுக்கமில்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு உங்களோட ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே. நம்ம பார்த்திங்க இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோ மேக் பண்ணிப்பாரு அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா 1:1 ஆட் பண்ணுறேன். எந்தெந்த பாக்ஸில் ஃபஸ்ட்டில் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி அந்த பாக்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு லெஃப்ட் இந்த 3 புள்ளி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டு சரி ஒரு பேக் வந்து ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஜூமின் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு ஆப்ஷன் கொடுத்துங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் போங்க, மீடியா போங்க, இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. ரெண்டு மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுத்து மேக் பண்ணிருப்பாரு அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. லைட்டாக வந்து ஜூமின் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ் ஒன்று வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சென்டு பேக் கொடுக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் சென்டு இந்த இடத்துல வந்து சென்டு பேக் கொடுக்கக்கூடாது. இந்த இடத்துல வச்சுட்டு 3 புள்ளியை கிளிக் பண்ணி சென்டு டு பேக் வேர்ட் அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பின்னாடி ஃபோட்டோவுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக மறையணும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. ரெண்டு மணி இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை பார்த்திங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணி பார்த்து இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுங்க. இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸ் கொண்டாந்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த பாக்ஸ் இல்லையா இப்படி கொண்டாந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சென்னோட பேக் அந்த ஆப்ஷன் கொடுத்துடலாம். 3 பிளே கிளிக் பண்ணி சென்னோட பேக் கொடுத்துருங்க. ஏன்னா நான் முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்னால இந்த இடத்துல வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவேன். ஒரு சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்து கரெக்டாக ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறது, சென்னோட பேக்காக பேக் வேடாங்கிறது கரெக்டாக தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. இப்போ அடுத்த பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே. ரெண்டு மணி வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எவ்வளோதான் அவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீட்டாக கொண்டா வைக்கலாம் ஓகேங்களா. 3 பிள்ளை கிளிக் பண்ணி சரவுண்ட் பேக் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துல செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜூமின் பண்ணுறதோ ஜூமின் பண்ணுறதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிட்டு ஆப்ஷனை கொடுத்துங்க ஓகேங்களா. இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும் பண்ணுங்க ஓகேங்களா. இப்போ வீடியோக்கு முன்னாடி வந்துக்குங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குட்டி குட்டி பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் டேபிள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நான் என்ன ஆட் பண்ணணும் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகே. ரெண்டு மணி வந்து இந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஜூமின் பண்ணிங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுங்க, இப்படி கொண்டாந்து வச்சுங்க. லைட்டாக கூட நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டாந்து வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ரைஸ் எல்லாம் மெனு ஆப்ஷன் வந்துருக்கீங்க அப்படின்னா குரோமாக்கி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி கீ கலர் வந்து க்ரீன் கலர் இருக்கணும் ஓகேங்களா. எனபிள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. க்ரீன் கலர்லாம் சரியாக மறைச்சுன்னு சொல்லி பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா கரெக்டாக வந்து பார்த்து தகுந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிக்கங்க ஓகே. செட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃபோட்டோக்கு இந்த ஊஞ்சல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ ரைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பாக்ஸ் நேரம் கொண்டாந்து வச்சுக்கோங்க. வச்சு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க.
இன்னும் கூட நீங்கள் வந்து ஜூமின் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வருது, அதனால் வந்து ஜூமின் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி பார்த்து செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பிஎன்ஜி இமேஜை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு மணி பற்றி இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இதையும் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எல்லாத்துக்கு மேக் பண்ணி பார்த்து அளவுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜூமின் பண்ணுங்க. இது பண்ணிட்டு இந்த அளவு வச்சுக்கோங்க. ஓகே, வச்சுட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பிஎன்ஜி இமேஜை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு மணி பார்த்து இந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்திங்க அப்படின்னா லைட் ஜூமின் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி வந்து கம்புக்குறி வச்சு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இப்படி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி கொண்டு வந்து வச்சுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதையே நம்ம வந்து டூப்ளிகேட் எடுத்து மேலே உணவு வச்சுக்கலாம். ஸோ டூப்ளிகேட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துருக்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆகும். ஸோ அந்த இடத்துல உணவு வச்சுட்டு இன்னும் வந்து ஜூமின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அப்போ தான் வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஜூமின் பண்ணி டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ இதையும் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வீடியோ உலகத்துக்கு மேக் பண்ணிருப்பாட்டு அவ்வளோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த டெம்பிளை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டு மணி பற்றி வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துக்குங்க. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் போங்க. போயிட்டு மல்டிப்ளே இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டெம்ப்ளேட்லாம் மேஜாக இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, ஓகே. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து பாட்டு வந்து ப்ளே ஆகும். ஸோ ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாங்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ வந்து வீடியோக்கு முன்னாடி வந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோக்கு முன்னாடி வந்தோன்னா எல்லாமே காணாமல் போயிடுச்சு. பார்த்தீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கிளிக் பண்ணி முன்னாடி தள்ளி விட்டுங்க. தள்ளி விட்டுட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பார்டர் மேட்ச் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் போங்க, மீடியா போங்க, அந்த பார்டர் மேட்சை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டர் மிஜ் வந்து பிளாக் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ உள்ளதுக்குமே கொண்டு வந்து பார்த்துட்டு அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வந்துடுங்க. பேக் வந்துடுங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, மல்டிப்ளே ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டர் மிஜ் வந்து மேஜ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணலாம். நம்பக்குரிய கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட் சாப்பிடாம பட்டு அந்த ஃபார்மெட் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஓகே, நண்பன் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். Come on.